no awards. சிரிப்பு பாட்டு, சிரிப்பு பாட்டு எப்படி? சாரி 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 கம பதனி சா நீரே சதலி தத பப மபவ கரிரி சா மக சத மக சத மக சத பத சத சக சக பக பத பத சா கிளி புத்துச்சாரம் உன்னை கொடியாரு பச்சை கிளி புத்துச்சாரம் உன்னை கொடியாரு பாவ என்னும் பேரில் பச்சை கிளி முத்து என்னும் பேரில் வரும் தேவன் மகளி சொர்க்கமும் தோற்றமா
தொட்டாடு வேளை தோறும் போதை என்ன சொல்ல பள்ளிக்கூடம் போகலாம் பக்கம் ஓடிவா பள்ளிக்கூடம் போகலாம் பக்கம் ஓடிவா உள்ளே கூடியாரு பாவை என்னும் பேரில் வரும் தேவன் எனக்கு 24 வயசுல பாடினேன் இப்போ 74 வயசுல இவளோட நான் பாடிட்டு இருக்கேன் அது எப்படி அது எப்படி என்ன அதே ஸ்ருதியில் இவர் ஸ்ருதி வச்சுட்டார் இப்போ எனக்கு நான் அப்போ பாடின ஸ்ருதி இப்போ எப்படி பாட முடியும் கம்ப்ளைண்ட் இவர் மேலே தான் இவர் மேலே தான் கம்ப்ளைண்ட்டு என்னடா அம்மா சரியாக பாடலை சரியாக பாடலை பாடியிருக்கேன் இல்லாட்டி ஓன்னு கத்துருவாங்களே வயசுது இந்த தூத்துக்குடி மேடைக்கு வந்துட்டீங்க தூத்துக்குடியில இருக்கிற பெரிய மனுஷனுங்கள் எல்லாம் இங்க இருக்காங்க உங்களதான் சொல்றாங்க கை தட்டுங்க திருநெல்வேலியில இருந்து என்னோட அழைப்பை ஏற்றி இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கும் சீனஸ் அவர்களை பாராட்டு முகமாக நல்லா கை தட்டுங்க பிளீஸ் அடுத்து என்ன பாட போற சொல்றீங்க அம்மா நீங்க வந்து முத முதல்ல இப்போ இன்டர்வியூ சார் யாருக்கும் தெரியாதா இன்டர்வியூ வேணுமா நீங்க வந்து திரையில முதல் பாடிய பாடல் பாடிய வருடம் அது எந்த பாடல் அது எந்த படம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கா இளமை காலங்கள் எந்த வருடம் தூத்துக்குடிக்கு என்ன கூப்பிட்டாங்க சார் இப்ப நான் சொல்றேன் எதுக்கு அழைத்தாய் எதுக்கு அழைத்தாய் எதுக்கு நான் தூத்துக்குடி வந்து நான் கேட்க வேண்டியதா இருக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க பாட சொல்ல எங்களை எல்லாம் கௌரவப்படுத்துறதுக்கு நீங்க தான் வர வேண்டும் என்பதற்காகவும் எங்களது நல்ல உள்ளங்களை எல்லாம் பாராட்டுறதுக்கு நீ உங்களால் மட்டும்தான் முடியும் என்பதாலும் அது மட்டும் இல்லாம தூத்துக்குடி நகரே இசைப்பிரியர்கள் ஜாஸ்தி அப்போ இசைக்குயில் தான் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று எங்களது ஆர்வம் நல்ல ரசிகர்கள் முதல் பாடல் முதல் பாடல் சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து திரையில் அந்த முதலில் பாடிய காலத்தில் பேர் பெற்று தந்த பாடல் எது உன்னை காணவே உங்களுக்கு முதல் வெற்றி தந்த பாடல் எதுன்னு நினைக்கிறீங்க டூயட் சாங்ல அந்த நேரத்தில் முல்லை மலர் மேலே மொய்க்கு வண்டு போல எனக்கு பாடணும் போல தோணுது பெரியவங்கள்ட்டையும் அதுக்கப்புறம் பிற்காலத்தில் நீண்ட நாட்கு பிறகு உங்களுக்கு பிடித்த பாடல் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எந்த பாடல்ல சொல்வீங்க இப்போ ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை இருக்கு 10 குழந்தை இருக்கு அது எந்த குழந்தை தாய்க்கு இஷ்டம் சொல்லுங்க அதே மாதிரி எனக்கு எல்லா பாடல்கள் எனக்கு 10 குழந்தை இருக்கலாம்
பத்து குழந்தைகளும் இஷ்டம். பத்து குழந்தை இருக்கலாம், இஷ்டமும் இருக்கலாம். அதில் ஒரு குழந்தை, இரண்டாவது குழந்தை அப்படிங்கிறது வளர்ச்சியில வந்து முன்னேற்றம் பின்ன பின்ன முன்ன பின்ன இருக்கும். எப்படி சொல்றாங்க பாருங்க, தாய் அம்மா மேடம் நீங்க வாங்கம்மா, நீங்க நம்ம தாய் தாய் பத்தி சொல்றாங்க, நீங்க வாங்க டாக்டர் அம்மா. அம்மாவுக்கு வந்து இந்த மேடையை சந்தித்த பிறகு கண்டிப்பாக வயசு குறையும், ஆயுசு நீளும் என்பதில் மாற்றம் இல்லை. இது கரெக்ட். எல்லாரோட சின்னவன் நான் தான் குழந்தை. உங்க பேத்திட்ட கேட்டா தெரியும், நான் கார்ல ஏரட்ராம்ல இருந்து அழைச்சிட்டு வரும்போது உண்மையிலே யாரு பேத்தி யாரு பாட்டின்னு தெரியாத அளவுக்கு, ஆக்சுவலா நீங்க எல்லாம் வந்து டூருக்குலாம் போகும்போது நீங்க தான் பிள்ளைங்களை வந்து வீடியோ எடுத்து அவங்கள ஆசை பாசமா சவுண்டு கொடுக்கறது அலையறதெல்லாம் எடுப்பீங்க அப்படித்தானே? ஆனா இங்க வந்து காருக்குள்ள வேற மாதிரி நடந்தது. அந்த பொண்ணு தான் வீடியோ எடுத்துச்சு, இந்த அம்மா தான் ஹாய். இந்த விஷயங்கள்லாம் இப்படிதான் மகிழ்ச்சியாக இருந்தால் கலை உலகில் நீண்ட நாள் சாதிக்க முடியும் என்பதற்கு சுசிலா அம்மா ஒரு எடுத்துக்காட்டு. உங்க வாரிசுகள் வர்றாங்க இல்ல, டிஎம் சவுந்தரராஜன் அவர்களோட பையங்க வர்றாங்க, ஏம் ராஜா பையன் பாடுறாங்க, அப்புறம் வந்து யாராவது கங்கை அமரன் பையன் பாடுறாரு, எஸ்பிபி பையன் சரண் பாடுறாரு, சரண் எங்களது முதல் மேடை நாயகன் அவர் தான். 2000 என்ன பேத்தே கூட பேத்தியை கூட கொஞ்சம் ட்ரைன் அப் பண்ணலாம். சிட்டுக்குருவி மட்டும் ஒரு பல்லை பாடும் அவ்வளோதான், மற்றதில் நான் தான் பாடினேன். அது இடையில பாட வச்சிருவோம்.